நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அளித்த புகாரை நடிகை விஜயலட்சுமி நள்ளிரவில் வாபஸ் பெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த 2011 வலசிறுவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பின்னர் நடவடிக்கை வேண்டாம் என கேட்டுக்கொண்ட நிலையில் அப்புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த மாதம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இப்புகார் தொடர்பாக சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் நாளை மறுதினம் விசாரணைக்கு ஆஜராவதாக சீமான் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு வலசிறவாக்கம் காவல் நிலையத்திற்கு தனது வழக்கறிஞர்களுடன் வந்த நடிகை விஜயலட்சுமி சீமான் மீது அளித்த புகாரை வாபஸ் பெறுவதாக கூறி எழுத்துப்பூர்வமாக கடிதம் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வழக்கின் விசாரணை திருப்தி அளிப்பதாக இல்லை எனவும், சீமானை எதுவும் செய்ய முடியாது என தெரிந்ததால் வழக்கை வாபஸ் பெறுவதாகவும் குறிப்பிட்டாா்.